நாங்கள் வந்து வீட்டு ஹோம் டெலிவரி எல்லாம் வரோம். இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டேயா? எத்தனையாவது? 29வதுன்னு. என்ன பேர்? ஓகே. எனிவே வீட்டு ஹோம் டெலிவரி சார்பாக நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம். ஓகே, இது கேட்க பிடிக்கும் முதல்ல. சரி, இதை இப்போ யார் அனுப்புன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களோட பேர்த்டே பிறந்த நாளை ஞாபகம் வச்சு ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்து யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்களோட பயிர், சரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் யார் அனுப்பியிருப்பாங்க. மதுவண்டா எங்கே இருக்கிற? யார் அனுப்பியிருப்பாங்க? என்ன பேர் அவர்? எங்க இருக்கிறாங்க? அவர் சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இல்ல, அவர் நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அதாவது உங்களோட பிறந்த நாளை ஞாபகம் வச்சு எங்களுக்கு கால் பண்ணி உங்களை விஷ் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கும். நாங்கள் சொல்லிடலாம் இல்லையா? இல்லையா? அவங்க யார் அனுப்பியிருப்பாங்க? உங்களோட மனசில் பட்டிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? இதை செய்கிறேன் சொன்னால் யார் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க? யாரோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, நெருங்கியவங்க, சொந்தக்காரங்க அனுப்பியிருக்காங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்சவங்க தான் அனுப்பியிருக்காங்க இல்லையா? பிடிச்சவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அதாவது உங்களை பிறந்த நாள் ஞாபகம் வச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க இல்லையா? மிச்ச நாளைக்கு முதல் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். மிச்ச நாளைக்கு முதல் சொன்னவங்க சரியான டைமெல்லாம் சொல்லி 5 மணிக்கு போக சொல்லி. அப்போ இதெல்லாம் வந்து யாரோ ஒரு ஞாபகம் வச்சு தான் செஞ்சுருவாங்க இல்லையா? நீங்கள் நிற்கிற இங்கே நிற்கிற டைம் எல்லாம் கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, 5 மணிக்கு போகணும் வந்து அப்படியே தான் சொல்லியிருக்காங்க. தரிசனம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரி, இன்னும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கேக்கை அவரோட வச்சுட்டு இதே முடியும். இதையும் உங்களுக்கு தான் அனுப்பியிருக்கிறாங்க. சரியாண்ணே, ஸ்வீட் பாக்ஸ் கார்ட் போட்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்களா? ஆறு ஏரியில் இல்லையா? அவங்களோட போக இல்லை. யாரும் உங்களுக்கு பிடிச்சவங்க தான் அனுப்பியிருக்காங்க. நெருக்கமானவங்க சொந்தக்காரங்க தான் அனுப்பியிருக்காங்க. இதை விட வேறு யாரும் அனுப்பியிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? யாராக இருக்கு? யாராக இருக்கு? இல்லை, இன்னும் இருக்குங்க. இன்னும் வேறு நிறைய பேருக்கு அது கூட இல்லை. அதை அவங்க தான் முடியும். சரி, ஆ சரி, வெளிநாட்டில் இருந்தால் வந்துருக்கேன். ரைட், பண்ணிவிடுங்க. இதை விட குழு இல்லை. வெளிநாட்டில் இருந்தால் வந்துருக்கேன். இதை விட என்ன குழு தரேன் உங்களுக்கு? சரி, ஆள் சந்தேகமாக இருக்கும் உங்களுக்கு. சொந்தக்காரர்கள் இருக்கலாம் தானே? என்னோட சொந்தக்காரர்கள் இல்லையா? ஏதோ வெளிநாட்டிலிருந்தா வந்துருக்கு. பெரிய நாடோ சின்ன நாடோ உள்நாடோ அது தெரியாது. ஆனால் வெளிநாட்டிலேருந்தா வந்துருக்கு. ஒரு வேளை அவங்களும் யாரா இருக்கு? யாரா இருக்கும்? நீங்க சொல்லலண்டா நாங்க இப்படி நிக்கிறாங்க. ஓ, நீங்க சொன்னாதான் நாங்களும் போவோம். நீங்க சொன்னாதான் நாங்களும் போவோம். தம்பி, யார் அனுப்பியிருப்பா? இங்கே வாரு. யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பணும் சொல்லுங்க. யார் அனுப்பணும்? வந்துட்டாரு, வந்துட்டு தானே வந்தவர். பிறந்த நாள் வேண்டா அவருக்கு அப்படியே கணிப்பிட்டாரு. பிறந்த நாள் இருந்தா அவர் அவங்களுக்கு பெட்டி போட்டு சப்ளை அனுப்பிட்டாரு. வயதானி சத்தா இருந்தா அவர் அனுப்பிட்டாரு. இப்படி இப்படி ஒரு சப்ளை அவர் செய்வார்.
எப்படி நம்புறீங்க? ஏற்கனவே செப்பரேஷன் தந்துட்டாரு, பிறந்த நாள் அண்டு உங்களுக்கு செப்பரேஷன் தந்துட்டாரு. இதை விட என்ன செப்பரேஷன் இல்லை? எப்படி எப்படி நம்புறீங்க? அவர் தான் செஞ்சிருப்பாரு உண்மையிலே. அவர் செய்ய என்னண்டா, சில இடங்களில் வந்து இவங்க செய்யறது இல்லையா? அப்படிதானே, நீங்கள் நிறைய ஒரு ஆளை எதிர்பார்த்துருப்பீங்க, கூடுதலாக அவர் நேசிச்சிருப்பீங்க. ஸோ அவர் நான் செஞ்சுருப்பாருன்னு யோசிப்பீங்க, ஆனால் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான், ஸோ அதே மாதிரி தான் இந்த சப்ளைக்கும் அவங்க செய்யும். யார் செஞ்சிருக்கீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. வெளிநாட்டுதான். கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? எங்க இருக்கிறாங்க சரோஜி? என்ன அவங்களுக்கு நீங்க நடந்து குடிக்கணும். வேற யார் இருக்காங்க? அனுப்பப்பட்டவங்களோட்டோவும் இருக்கலாம். சரி, இப்ப உடைக்கிறீங்க. நாங்க கேக்க கட் பண்ணும் போது நாங்க உடைஞ்சு பார்ப்போம். சரி, கன்ஃபார்மா 100% நீங்க யார நம்புறீங்க? இவர் தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத அதெல்லாம் தெரியாது. நாங்கள் கேட்குறோம் என்னண்டா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? இவங்க தான் அனுப்பியிருக்காங்க, இவங்களை தவிர வேறு யாரும் அனுப்பியிருக்காங்க அப்படி என்ற ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்தா மாட்டேங்க. 100 நாங்கள் தான் அதான் உங்களுக்கு நெருக்கமானவங்க, ரொம்ப பிடிச்சவங்க, வேண்டப்பட்டவங்க அனுப்பியிருக்காங்க தவிர வேறு யாரும் அனுப்பியிருக்காங்க. சரியா, யாரை நம்புறீங்க? சரி, நாங்கள் கேக்க கட் பண்ணும்போது உடைஞ்சு பார்ப்போம் யார் அனுப்பியிருக்காங்க. சரி, கட் பண்ணுவோம். ஓகே, சரி பார்க்கலாம் இப்போ யார் அனுப்பியிருக்கிறாங்கன்றத. சரி, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுங்க. அதுக்கு முதல்ல இது யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி விடுங்க. வெளிநாட்டில் நமந்திருக்கு. சரி, இப்போ சொல்லுங்க ரெண்டு. அப்படி வச்சு பார்க்காம 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 கண்போம் மாட்டேன். சரி பாருங்க, உங்களை இந்த பிறந்த நாட்டில் வந்து நாங்கள் சரியாக குழப்பிட்டு இல்லையா? இல்லையா? எப்படி இருக்கு இந்த தருணம்? உண்மையா வந்து இந்த பிறந்த நாள், அதாவது எத்தனை வயசு பே? 29 வயசு. இதுக்கு முதல்ல எப்படி இருக்கும் நான் கொண்டாடிக்கிறேன். உண்மையிலே இந்த தருணம் எப்படி இருக்கு? உண்மையிலே சந்தோஷம், வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளாக இருக்கு இல்லையா? சரி, இந்த தருணத்தில் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலே ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு பிறந்த நாள் இல்லையா? வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல போது மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு அது. சரி, நான் கேட்க கட் பண்ணுவாங்க.
இதை வந்துட்டு யாருன்றது நாங்களே குழப்பிட்டோம் தானே. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்த உடனே வந்து சொல்லி நீங்கள் அவரே ஆண்டு. ஆனால் நாங்கள் என்னென்னா வளமையாக நாங்கள் போர் இடத்துல வந்து கொஞ்சம் குழப்பிறது வளம் அந்த அடிப்படையில் நாங்கள் உங்களோட குறைந்த வந்து உங்களையும் குழப்பிட்டோம் இல்லையா. கொஞ்சம் கண் கலங்கிட்டு அதாவது எதிர்பார்த்தவங்க பிடிக்கவங்க செய்யாது செய்ய அதாவது பிடிக்கவங்க இவங்க தான் செய்திருக்காங்கன்னு சொல்லக்குள்ள நாங்கள் மாறி செல்லக்குள்ள அது ஒரு குழப்பமாக இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு இந்த தருணம் வந்து உண்மையிலே வந்து எப்படி இருக்கு என்னடா இது எவ்வளவு காலம்